இன்றைக்கி ஆதிசங்கர ஜெயந்தி. என்னோடய சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஒடிய போயிட்டு, அவர் வந்து நம்ம கடவுள்கிட்ட என்னத்தை நம்ம வந்து கேட்கணும், பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர ரொம்ப அழகாக வழிகாட்டுறார். நம்ம சாதாரணமாக கோவிலுக்கெலாம் போனால் என்ன கேட்போம், என்னோடய வியாதி குணமாகணும், என்ன பொண்ணு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் தான் திங்க் தான் கேட்போம். அவர் வந்து எதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகாக நம்மளுக்கு வழி காமிக்கிறார். அதாவது பொதுவாக என்னென்னா, பக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை தருவார். கேட்கறதில் உயர்ந்த விஷயங்களும் உண்டு, சாதாரணமான விஷயங்களும் உண்டு. பிரார்த்தனை பண்ண என்னோடய நோய் சரியாகிடுது, பிரார்த்தனை பண்ணினேன் எனக்கு செல்வம் கிடச்சிது, பிரார்த்தனை பண்ணினேன் வேலை கிடச்சிது அப்படின்னு சந்தோஷப்படுறதெல்லாம் எப்படியா, கோடீஸ்வரன் கிட்டே போய் 10 ரூபாய் கேட்டு அதுக்காக சந்தோஷப்படுறது எப்படியோ அந்த மாதிரியா. முக்கியமாக நான் வந்து தெய்வத்திடம் என்ன கேட்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படின்னு எளிதான ஸ்லோகங்கள் மூலம் நம்மளுக்கு தர்மத்தை வந்து புரிய வைக்கிறார் ஆதிசங்கரர். இந்த மாதிரி வேலை கிடைக்கணும், குழந்தைகள் இல்லை, குழந்தை வேணும், ப்ரமோஷன் வேணும், நோய் தீரணும், பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் தான் நம்ம கேட்டுருக்கோம். ஆனால் ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் நீ பகவான்கிட்ட கேட்காத, நீ கேட்க வேண்டியது அப்படிங்கிறது சிலது உள்ளது, உன்னோட முயற்சியால் ஒன்றால் அடைய முடியாததை நீ பகவான்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதான் நம்மளோட புராதனமான வேதம் நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதுங்கிறத ஆதிசங்கரர் இன்னும் நம்மளுக்கு தெளிவாக விளக்குறார். முதல்து என்னவா, கர்வம். தெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது, பகவானே முதல்ல நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற என்னோடய கர்வத்தை அகங்காரத்தை என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள் அப்படின்னு கேட்கணும். அதாவது நம்மளுக்கு வேணுங்கிறது வினயம், அடக்கம். அந்த அடக்கம் நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்னா, எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற கர்வமே நம்மளுக்கு காரணம். எல்லாத்தையும் படைத்து அந்த பகவான்கிட்ட போய் என்னோடய கஷ்டம், என் துக்கம், என் வேலை அப்படின்னு சொல்கிறதே நம்மளோட கர்வத்தை காமிக்கிறது அப்படிங்கிறார். எல்லாமே தெரிந்தவருக்கு நம்மளோட துக்கமோ நோயும் அதெல்லாம் பற்றி தெரியாதானே, நம்ம சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கரர். ரெண்டாவது என்னத்தனாக்க, நம்ம விட வேண்டியது ஆசை. அதாவது என்னோடய மனசில் இன்று வர நிறைய ஆசைகள் இருக்குது. எனக்கு பெரிய வீடு வேணும், எனக்கு நிறையா வந்து செல்வம் வேணும், கார் வேணும், அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனைக்கு எத்தனை ஆசைகள் நம்மளுக்கு உருவாகி கொண்டே இருக்கிறதோ, அந்த ஆசையினால் தான் நம்மளுக்கு துக்கம் உண்டாகுது. ஒரு ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றி அது நம்மளுக்கு கிடைக்கும்போது, அது வந்து இது பலிக்கும்போது இன்னொரு ஆசையை நம்மளுக்கு மனசில் உண்டாகிடுறது. அந்த ஆசையை நம்ம நிறைவேற்ற முயன்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஆசை பலிக்கரிச்சு இன்னொரு ஆசை நம்மளுக்கு மனதில் உண்டாகிடுறது. இந்த மாதிரி முடிவே இல்லாத ஆசைகள் அது வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு திருப்திங்கிறதே மனசில் இல்லை. அந்த திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகிறது. கர்வத்தை நம்மளால் அழிக்க முடியாதது போல் மனசில் வந்துட்டே இருக்கிற இந்த ஆசையும் நம்மளுடைய திறமையால் அழிக்க முடியாது. பகவானோட அனுகிரகத்தால் மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கிற கர்வத்தையும் நம்மக்கிட்ட உருவாகிற ஆசையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். மூணாவது என்னென்னா, திருப்தி. நம்மளுக்கு என்ன வரணுமா, நம்ம செய்ய வேண்டியது எனக்கு எது இருக்கோ அதை பார்த்து நான் திருப்தி அடைகிற குணத்தை கொடு அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். இதே தான் பகவத்கீதையிலையும் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்னாக்க, நானாக போய் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன், எனக்கு எது கிடைக்கிறதோ அதை கொடு, நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற திருப்தியில் எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனை சுகம் துக்கம் வெற்றி தோல்வி அப்படிங்கிற எந்த துவந்தமும் எந்த விதமான அனுபவமும் மனசளவில் பாதிக்காது. இந்த தெய்வ அனுகிரகத்தால் மட்டுமே நம்மளுக்கு மனசில் திருப்திங்கிறது ஏற்படும். அதனால் நம்மளால் அழிக்க முடியாத கர்வத்தையும் ஆசையும் அழித்து திருப்தி அப்படிங்கிற குணத்தை கொடுப்பா அப்படின் தான் நம்ம கேட்கணுமா. நாலாவது என்ன கேட்கணுமா, இரக்கம். யாரை பார்த்தாலும் எனக்கு மனசில் இரக்க சிந்தனை உருவாகும்படி செய் அப்படின்னு கேட்குறார். அதாவது இரக்க குணம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு மற்றவர்கள் செய்கிற தப்பெல்லாம் தெரிஞ்சால் கூட அவங்கிட்ட கோபம் வராமல் அவன் தெரியாமல் தான் செய்கிறான் அப்படின்னு அவன் மேலே இரக்கம் வந்து வருமா, அதனால் அவனுக்கு கோபம் வராது. கோபம் வரலன்னா என்னாகும், நம்மளுக்கு நல்ல சாத்விகமான குணங்கள் உண்டாகும். கர்வத்தையும் ஆசையும் நம்மளால் அழிக்க முடியாதது போலவே, அதே மாதிரி திருப்தியை கொண்டு வரவே முடியாதது போலவே, எல்லாத்த பார்த்தாலும் இறக்கம் வர்ற வந்து இறக்கம் வரணுங்கிற குணமும் நம்மளோட முயற்சியால் வராது. தெய்வ அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த இறக்க குணம் வரும். மகாபிரிவா நான் வந்து படிச்சிருக்கேன், ஒரு தேள் அவர் மேலே வந்து ஊறிண்டு போகிறச்ச கூட அவர் அது மேலே இறக்க குணம் கொண்டு அது லேசாக தட்டி விட்டாராம். அவருடைய அணுக்க தொண்டர்கள் அதை கொல்ல வந்த போது வேண்டான்ட்டாராம். அதே மாதிரி ஒரு கருணாகம் அவர்கிட்ட வந்து படம் எடுத்து சாந்தமாக அனுக்கும்போது கூட மற்றவர்கள்லாம் அதை அடிக்க வந்தபோது வேண்டாம், அதுவும் ஒரு ஜந்து, அது பாட்டு வருது அது பாட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி எல்லா குணங்கள் எல்லா விதமான ஜீவராசிகளின் மேலும் இறக்க குணம் வந்து பெரிய பெரிய மகான்களுக்கு தான் வரும். அதில் ஒரு துளியாவது நம்மளுக்கு கொடு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமா. அஞ்சாவது என்னவா, மோக்ஷம்.
பல யுகங்களாக இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி மூழ்கி நான் இருந்துகிட்டே இருக்கேன். எத்தனை தடவை ஒரு அம்மாவோட கருப்பையில் இருந்து நான் வந்து பிறக்கிறது, திரும்பி நான் வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல்லையே இருக்கிறது, இதை தாண்ட வச்சுடு, அதால் எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அதாவது சம்சாரம் சாகரம் துக்கம் அப்படிங்கிறதால ஜனனம் மரணங்கிற சுழற்சியை, அதனால தான் பஜ கோவிந்தில் என்ன சொன்னார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபையா பாரே பாகி முறாரே அப்படின்னு பாடுறார். இதுலேருந்து பாரேன்னா என்னை தாண்ட வச்சுடு, பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது, திரும்பி திரும்பி தாயினுடைய கருவையில் நான் வந்து பிறந்தாச்சு, இந்த மாதிரி இந்த கடக்க முடியாமல் இந்த சக்கரத்துலேருந்து விடுவித்து கடாட்சித்து அருள மாட்டாயா கோவிந்தா அப்படின்னு அதில் பாடுறார் இல்லையா. அது மாதிரி கர்வத்தையும் ஆசையையும் நம்மளால் அழிக்க முடியாதது போலவே மனசில் திருப்தியையும் இறக்கத்தையும் நம்மால் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் எப்படி கொண்டு வரவே முடியாதோ அதே மாதிரி சம்சார சாகரத்தில் சம்சாரங்கிற சக்கரத்தில் இருந்தும் நம்முடைய முயற்சியால் முற்றி புள்ளி வைக்க முடியாது. தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு மோட்சம் வந்து கிடைக்கும். அதனால் நம்மளோட முயற்சியால் எளிதில் பெற முடியாத இந்த ஐந்து விஷயங்களும் நம்ம கோவிலுக்கு போனால் பகவான்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை விட்டுட்டு அற்பமான வேறு எதையோ கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்காத அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நான் சிருங்கேரி சங்கராச்சாரியருடைய அருளுரை பற்றி படித்தபோது நான் அதில் வந்து கேட்டேன். அதில் அவர் சொன்ன அந்த அருளுரை இது. அதான் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்னு பெரிய பெரிய மகான்கள் வாயிலிருந்து வரும்போது அதோடைய இம்பேக்டும் நம்மளுக்குள்ளே நிறையா இருக்குது, அது நம்மளுடைய மனசில் ஆழ பதியிறது. அதனால் நாமும் இந்த ஐந்து விஷயங்கள் மனசில் பதித்து நம் இறைவனிடம் இதையே கேட்போம், அற்ப விஷயங்களை இந்த இவ்வுலக சுகத்திற்காக உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கேட்பதுங்கிறது முன்னையே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கோட்டீஸ்வரன்ட்ட 10 ரூபாய் கேட்குற மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் வாழ்க்கையில் நன்மை ஏற்படும், நம்ம இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவோம். இன்றைக்கி ஆதிசங்கர ஜெயந்தியோடைய இது நினைவாக இதை நான் உங்களோட பகிர்ந்தினேன். இதை தொடர்ந்து திரு ராமையா அவர்கள் இயற்றிய அந்த மகா பெரிவாளின் மேலான அந்த கவிதையை இப்பொழுது என்னுடைய தோழி ஜெயஸ்ரீ அவர்கள் தன்னுடைய தோழியிடம் கொடுத்து பாட வைத்தார் அந்த பாட்டை. அவர்கள் மிகவும் அழகாக சிம்மேந்திர மத்தியமம் அப்படிங்கிற ராகத்தில் அந்த பாட்டை பாடியிருக்கிறார்கள். அதை நாம் கேட்டு அனுபவிப்போம். இதை நமக்காக முயற்சி எடுத்து வாங்கி கொடுத்த ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் அவரோட தோழியான திருமதி ஜோதி அசோக் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். மனசையை உருக்க வைக்கும்படியாக ரூபக தாளத்தில் அமைந்த இந்த பாடலை நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும். திருமதி ஜோதி அசோக் அவர்கள் முன்பு மகா பெரிவா கவச்சம் திருமதி ஜெயஸ்ரீயால் இயற்றப்பட்டது, அதையும் மிக அருமையாக பாடியுள்ளார். அவரது அந்த அற்புதமான பாவத்தோடு கூடிய அந்த குரலை நாமும் கேட்டு அனுபவிப்போம். மகா பெரிவா சரணம். காம கோட்டி பீட்ட வாசனே காம கோட்டி பீட்ட வாசனே காமாட்சி அருட்புதல்வனே பதம் பண்ணிந்தோம் காம கோட்டி பீட்ட வாசனே காமாட்சி அருட்புதல்வனே பதம் பண்ணிந்தோம் காம கோட்டி பீடவாசனே காமாட்சி அருட்புதல்வனே பதம் பண்ணிந்தோம் காம கோட்டி பீடவாசனே ஊழ்வினையால் இந்த பிறப்பில் உண்டான காம குரோதங்கள் ஏழ் பிறப்பிலும் தொடர வேண்டாம் ஏழ் பிறப்பிலும் தொடர வேண்டாம் எங்களை நீ காத்தருள்வாய் வேண்டாம் எங்களை நீ காத்த
தருள்வாய் காம கோட்டி பீட்டவாசனே காமாட்சி அருள் புதல்வனே பதம் பணிந்தும் காம கோட்டி பீட்டவாசனே கண்களின் அருட்பார்வை கண்டவர் கலிதீரும் கண்களின் அருட்பார்வை கண்டவர் கலிதீரும் உன்னை சிந்தையிலே இருத்த பாவமெல்லாம் போகும் சிந்தையிலே இருத்த செல்வம் என்னிலும் ஓர் துளியாய் தெளித்திட அருள் செய்வாய் என்னிட முடியாத உணர்வுள் பெரும் செல்வம் என்னிலும் ஒரு துளியாய் தெளித்திட அருள் செய்வாய் காம கோடி பீடவாசனே காமாட்சி அருட்புதல்வனே பதம் பணிந்தோம் காம கோடி பீடவாசனே.